ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ், இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாமே 145-146 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டுட்ருக்காங்க. அது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஆகட்டும், இல்லை உமேஷ் யாதவ் ஆகட்டும், இல்லை முகமது ஷாமி ஆகட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து போட்டுட்ருக்காங்க. பட் நான் சொல்ல போகிற காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1990s ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் 150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக போடுறதுக்கு உண்டான திறமை இருந்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய இன்ஜரியை சஸ்டெயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் இந்தியாவோட லீடிங் ஃபாஸ்ட் போலரா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். அந்த அஸ்டானிஷிங்கான பர்சன் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு மேட்ச் ரெஃபரியா இருக்கிற ஜவஹர்லால் ஸ்ரீநாத். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அவரு கடந்து வந்த பாதைகளை பார்க்க போறோம். சோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 31st August 1969 மைசூர் கர்நாடகா அப்படின்ற இடத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு பேர் ஜவஹர்லால் ஸ்ரீநாத் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவங்க அப்பாவோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜே கே சந்திரசேகர். அதே வந்து அவங்க அம்மாவோட பேர் என்ன அப்படின்றத வந்து சர்ச் பண்ணேன், பட் ஆனால் எந்த ஒரு வெப்சைட்லேயுமே வந்து அவங்களுடைய பேர் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் இவர் வந்து எந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்து பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சிஎம்எஸ் கம்ப்யூட்டர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில டெக்னிக்கல் மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து ரிட்டையரும் ஆயிட்டாரு. ஸோ இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா அந்த டைம்ல வந்து தான் வந்து வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணாங்க. இவருடைய டீனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் 1983 வின் பண்ணிச்சு. ஸோ வேர்ல்டு கப் வின் பண்ண உடனே எல்லாருமே வந்து கிரிக்கெட் மேலே ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தும் ஒரு குழந்தை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கபில் தேவ். ஸோ இவர் வந்து எந்த ஸ்கூலில் படித்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மரிமல்லப்பா ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்காரு மைசூரில். அதே மாதிரி இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுமே. இவர் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தார். அது வந்து எந்த காலேஜில் படித்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஜெயமராஜேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து படித்தார். ஸோ இந்த காலேஜில் படிக்கும்போது தான், இன்ஜினியரிங் படிக்கும்போது இவருக்கு வந்து கிரிக்கெட்டின் மேலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ரெகுலராக இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இவர் கிரிக்கெட் கத்துக்க ஆரம்பிச்சார். சோ கோச்சிங் கிளாஸ்லயே வந்து இவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்த விஷயம் என்ன, கோச்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் ஸ்ரீநாத் போலிங் போடுற ஸ்பீடு. சோ எல்லா ஃபாஸ்ட் போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா, அப்போதைக்கு வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்தியால ஒரு மீடியம் பேஸ் போலர்ஸா தான் இருந்தாங்க. பட் ஆனா ஜவஹர்லால் ஸ்ரீநாத் வந்து போடுற ஸ்பீடு வந்து மற்ற போலர் போடுறதை விட ரொம்ப ஃபாஸ்டா வருது. சோ இதை பார்த்த உடனே கோச் வந்து என்கரேஜ் பண்ணி, நீ வந்து நல்லா விளையாடு, நல்லா போலிங் போடு அப்படின்னு சொல்லிட்டு கிளப் மேட்சஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. சோ தொடர்ந்து இவர் வந்து நிறைய கிளப் மேட்சஸ் எல்லாம் விளையாடிட்டே இருக்கும்போது, இவர் வந்து இவருடைய பார்வை வந்து யார் மேல விழுது, அதாவது குண்டப்பா விஸ்வநாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேயர், எக்ஸ் இந்தியன் பிளேயர், அவருடைய பார்வை வந்து நம்மளுடைய ஜவஹர்லால் ஸ்ரீநாத் மேல விழுது. ஸோ அவர் இவர் போடுறத பார்த்த உடனே அவர் அஸ்டானிஷ் ஆயிட்டார். என்னடா இது, நம்ம வந்து நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ வெஸ்ட் இண்டீஸோட கிரேட் ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் வந்து இவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து கர்நாடகாவோட டீம்ல வந்து செலக்ட் பண்றாரு ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தை. ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ எப்போ பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 1989-1990 வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்றாரு. சோ டெபியூ பண்ணனும்னா ஜவஹர்லால் ஸ்ரீநாத் மாதிரி பண்ணனும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுனாலனா, இவர் வந்து டெபியூ பண்ண மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஏன்னா இவருடைய பேஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்ததா, மற்ற பேட்ஸ்மென்ஸ்னால இவரால் ஆடவே முடியலையா. ஏன்னா அந்த டைம்ல இருந்த போலர்ஸ் எல்லாமே மேக்சிமமா ஸ்பின்னர்ஸ் தான், ஃபாஸ்ட் பாலருக்கு வந்து அதுக்குண்டான பிச்சுமே நம்ம கிட்ட கிடையாது, ஸோ அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கிட்ட கிடையாது. பட் இப்படியெல்லாம் அட்வர்சிட்டிஸ் இருந்தாலுமே அதையும் ஃபேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் பாலராக இவர் வந்து லான்ச் ஆயிருக்காரு. ஸோ ரெகுலராக வந்து டொமஸ்டிக் சீசனில் அந்த சீசனில் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு நெக்ஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ பண்ணுறாரு இந்தியாக்காக. எப்போ பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1991 ஷார்ஜாவில் ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ பண்ணுறாரு. ஸோ டெபியூலேருந்தே இவர் வந்து கொஞ்சம் கலக்கிட்டு தான் இருந்தார். பட் ஆனால்
டெஸ்ட் டெபியூ எப்போ பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேனில் 1991-92 நடக்குது. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் இவர் வந்து டெபியூ பண்ணுறாரு. ஸோ இந்த 1991 இந்த 94 வரைக்குமே வந்து ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட பீரியட் என்னன்னா, அவர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போடுற பையன், ஒரு ருக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ருக்கி ஃபாஸ்ட் போலராக இருந்தாலுமே அவரை வந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் இந்தியாவுக்கு லீடிங் ஃபாஸ்ட் போலராக யார் இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கபில் தேவ் இருந்தார். ஸோ கபில் தேவோடைய கைடன்ஸ் மூலமா இவர் வந்து இவருடைய ஐடல் கூட விளையாடுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. யூஸ் பண்ணிட்டு ஜவஹர்லால் ஸ்ரீநாத் என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மட்டும் இருந்தால் முக்கியம் கிடையாது, பேஸ் மட்டும் இருந்தால் முக்கியம் கிடையாது, பேஸோட லைன் அண்ட் லென்த்துமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய கபில் தேவ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போலிங் போட ஆரம்பித்தார். இவர் வந்து லைம் லைட்ல எப்போ பயங்கரமா ஷைன் ஆக ஆரம்பிச்சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 1994 கபில் தேவ் வந்து ரிட்டையர் ஆனாரு. ஸோ அவர் ரிட்டையர் ஆன உடனே இந்தியன் பேஸ் போரிங் ஸ்பியர் ஹெட்டா வந்து ஜவஹர்லால் ஸ்ரீநாத் மாறுறாரு. ஸோ குறிப்பா 1994-97 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா, 1994 1997 பயங்கரமான விக்கெட்ஸ் எடுத்தார், ரொம்ப அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தார். குறிப்பாக 1997-98 வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 149.6 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போலிங் போட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து ஜிம்பாபே டூருக்கு வந்து போனார். ஜிம்பாபே டூருக்கு போகும்போது ஜிம்பாபேட கேப்டன் யாராக இருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அலஸ்டர் கேம்பல் இருந்தார். ஸோ அந்த அலஸ்டர் கேம்பல் வந்து ஒரு வாட்டி மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது, அப்போ தான் வந்து ஸ்பீட் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீட் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலை. இவர் லாஸ்ட்டாக ஒரு 2-3 சீரீஸ் விளையாடினார். அந்த 2-3 சீரீஸில் தான் ஸ்பீட் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீரீஸில், ஜிம்பாபே சீரீஸில் அலஸ்டர் கேம்பல் விளையாடிட்டு இருந்த பால் வந்து 157 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தது. ஸோ 98 மைல்ஸ் பர் அவர். யோசிச்சு பாருங்கள், 1997 நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜான்வரி 1997 தான் அவருடைய ஃபாஸ்டஸ்ட் பாலான 157 கிலோமீட்டர் ஸ்பீட் போட்டார். பட் ஆனால் 157 மட்டுமே கிடையாது, எல்லா பாலுமே கன்சிஸ்டண்ட்டாக 150 மேலே போடக்கூடிய திறமை இருந்தது. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஃபாஸ்ட் பாலர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க இந்தியன் டீமு. பட் ஆனால் ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தது. இந்தியன் பிச்சர்ஸ் வந்து அந்த டைமில் என்னென்னா, ஃபாஸ்ட் பாலிங்கை அசிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிச்சுமே கிடையாது. முழுக்க முழுக்க எல்லா பிச்சுமே ஸ்பின்னர்ஸ் அசிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட போலிங் போட்டனால இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஷோல்டரில் ஒரு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜரி ஆயிடுச்சு. ஸோ பை மார்ச் 1997 வந்து ஜவஹர்லால் ஸ்ரீநாத்னால போலிங்கே போட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வருது. ஸோ அவர் வந்து வாழ்க்கையை இடிஞ்சு போன மாதிரி யோசிச்சு பாருங்கள், அதுதான் அவருடைய பீக்கு. அப்போ தான் வந்து பயங்கரமாக விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஒரு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜரி. ரொட்டேட்டர் கஃப்னா தான் அது இருந்தால் தான் வந்து போலிங்கே போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜரி. ஸோ இன்ஜரி ஆகிட்ட உடனே டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீ வந்து போலிங்கே போடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது நீ சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுடைய ஜவஹர்லால் ஸ்ரீநாத் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓகே நம்ம எவ்வளோ தூரம் இது ஹீல் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் அந்த மார்ச் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இவர் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஜரியை வந்து சரி பண்ணியிருக்காரு. சரி பண்ணிட்ட உடனே முதல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய போலிங் ஆக்ஷனே மாத்திருக்காரு. ஏன்னா அவருடைய போலிங் ஆக்ஷன் எதுக்காக மாத்தினான்னா, அவர் வந்து நிறையா ஸ்ட்ரெயின் ஷோல்டருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால போலிங் ஆக்ஷன் மாற்றினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1997-2000 வரைக்கும் அவர் வந்து சூப்பராக போலிங் போட்டுட்டு இருந்தார், நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் ஆனால் அந்த பேஸ் வந்து 150 கிலோமீட்டர் போடுறாரா கேட்டிங்கன்னா, கிடையாது. அவர் மேக்ஸிமமாக அதுக்கப்புறம் 137 ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் தான் போட்டுட்டு இருந்தார். ஸோ 2000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கே தெரியும் ஒரு நல்ல கேப்டன் வந்து வந்தார், தாதா சௌரவ் கங்குலி. ஸோ 2000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜவஹர்லால் ஸ்ரீநாத் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். பட் ஆனால் ஜவஹர்லால் ஸ்ரீநாத் இன்சிஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னா, 2003 வேர்ல்ட் கப்புக்கு வரைக்கும் நீ விளையாடு. ஸோ உனக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, கண்டிப்பா 2003 வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல டீம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதில் விளையாடணும் அப்படின்னு வந்து சொன்னார். சொன்ன உடனே அவருடைய பேச்சு கேட்டு இவர் வந்து விளையாட ஆரம்பித்தார். ஸோ 2000 அப்புறம் நடந்த மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தை நிறையா டெஸ்ட் மேட்சஸில் வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. எதனாலனா, டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நிறையா ஓவர்ஸ் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமமாக இவர் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் தான் நிறைய விளையாட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து ஜஹீர் கான், ஆஷிஷ் நேஹரா இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் வந்தனால அவங்கெல்லாம் நிறையா டெஸ்ட் மேட்சஸ்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது 2003 வேர்ல்ட் கப்புமே வருது. 2003 வேர்ல்ட் கப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸு, இந்தியா வந்து 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட கனவுமே வந்து கனவாகவே இருந்துருச்சு. இந்தியா வந்து 2003 வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியல, ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப நல்ல அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணதுனால ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவே இவர் வந்து ரிட்டையரும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா,
இவருடைய பேட்டிங் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் இவருடைய பேட்டிங்னால நிறைய மேட்சஸ் வின் பண்ணியே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? குறிப்பாக ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும், 1996 நடந்த டைட்டன் கப். ஸோ டைட்டன் கப் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 8 விக்கெட் போயிடுச்சு. சச்சின் டெண்டுல்கர் வந்து 88 ரன்ஸில் அவுட் ஆகிடுவார். ஸோ 212 ரன்ஸ் சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 52 ரன்னோ 53 ரன்னோ ஏதோ தேவைப்பட்டது. அந்த டைமில் இவரும் அனில் கும்ப்ளேவும் சேர்ந்து அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுப்பாங்க. எப்படியும் அவங்களுடைய பேட்டிங்னால வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பாலுக்கு 30 ரன் அடித்து அந்த மேட்சுமே வின் பண்ணுவார். இதே அவருடைய டெஸ்ட் மேட்ச் கேரியரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுலேயுமே வந்து ஒரு 350 அடிச்சிருக்காரு. 76 இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. ஓவரால் இவருடைய என்டையர் கேரியரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளுடைய அனில் கும்ப்ளே ஜம்போ அவருடைய க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் வந்து 336 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே. குறிப்பாக ஒரு இன்சிடன்ஸ் வந்து நான் சொல்லியே ஆகணும். ஸோ அனில் கும்ப்ளே வந்து அந்த ஃபிரோஷா கோட்லா டெஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 10 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் ஆனால் 10 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 9 விக்கெட் எடுத்துட்டதுக்கப்புறம் ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட பாலில் வந்து நிறைய கேச்சஸ் வந்து போக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து ஜவஹர்லால் ஸ்ரீநாத் என்ன சொன்னாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட, சடகோபன் ரமேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு, கேட்ச் வந்தால் கூட நீங்கள் பிடிக்காதீங்க, எல்லா கேட்சுமே ட்ராப் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து 10 விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இவர் கன்சிஸ்டன்ட்டாக வைட் வைடாக போட்டுட்டு பேட்ஸ்மேன் வந்து அடிக்க முடியாத மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்ஸ் நம்மளுடைய அனில் கும்ப்ளே எடுத்தார். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல குணத்தை வந்து வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் இவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா April 2006 வந்து மேட்ச் ரெஃப்ரியாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு கப்லையும் சரி, 2007 வேர்ல்டு கப்லையும் சரி, 2015 சரி, 2019 சரி, நிறைய மேட்சஸில் வந்து மேட்ச் ரெஃப்ரியாக நம்மளுடைய ஜவஹர்லால் ஸ்ரீநாத் இருந்தார். ஸோ நம்மளுடைய ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை கரெக்டான பாதையாக இருந்தாலுமே நடுவில் ஒரு மிகப்பெரிய அடி வந்தால் அந்த அடியை பார்த்து பயந்து ஒதுங்கவே ஒதுங்காதீங்க. அந்த அட்வர்சிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, தில்லா நின்று ஃபேஸ் பண்ணி நான் உன்னை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட லைஃப்லேருந்து கற்றுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தோட லைஃப்லேருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேர் விஸ்டம் வைபு, மறக்காமல் எழுத்துருங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைபர். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.